இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிராமிய நேரம் என்ற இந்த நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். எங்களிடத்திலே 740 முழு நேர மிஷனரிகளோடு கூட விருதுநகர் என்ற பட்டணத்தை மையமாக வைத்து ஆந்திரா, ஒரிசா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள 27 மாவட்டங்களிலே இந்த ஊழியத்தை நாங்கள் கிரமமாக செய்து வருகிறோம். எங்களுடைய ஊழியத்துடைய தரிசனமே கிராமப்புறங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுத்து அவர்கள் மூலியமாக அவருடைய பெற்றோர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தின்படி கடந்த 23 வருடங்களாக அந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். இன்றைய சிறுவர்கள், நாளைய தலைவர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், சபையின் அஸ்திபாரங்கள், இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். வேத வசனம் சொல்கிறபடி ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. கிராமப்புறங்களில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகளாகிய சிறு பிள்ளைகள், வாலிபர்களை சந்திப்பதன் மூலமாக நம்முடைய இந்திய தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை நம் கண்களினால் காண முடியும் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அடுத்த 5 வருடங்களிலே தமிழ்நாட்டில் உள்ள 3000 கிராமங்களை தத்தெடுத்து கிரமமாக அங்கு சுவிசேஷ ஊழியத்தை செய்து சிறுவர் ஊழியங்களை தொடர்ந்து ஆண்டவர் சொன்னபடி சந்தித்து அவர்கள் மூலியமாகவே அந்த கிராமங்களை ஆண்டு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் சார்பாக, உங்கள் பிள்ளைகளின் சார்பாக ஒரே ஒரு கிராமத்தை நீங்கள் பொறுதனையோடு நீங்கள் தத்தெடுக்கலாம். இதற்கென்று நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் வேண்டுகிறோம். இன்னும் மாதந்தோறும் ஜெபத்தோடு கூட 2000 ரூபாய்கள் உங்கள் பிள்ளைகளின் பெயர்களை ஒரு கிராமத்தை தத்தெடுக்கும் போது அந்த கிராமமும் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கே தீர்மானியுங்கள், எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, அமேன். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை உங்களோடு கூட சொல்லும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களை நான் வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். பிலிப்பியர் 3:13-14 வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்றை செய்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பாருங்க, இந்த வாசித்த வேத வசனங்களிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட வேண்டுமாம். இந்த செய்தியுடைய தலைப்பாக நீங்கள் எப்படி எழுதி கொள்ளலாம்? வாட் நெக்ஸ்ட். இந்த சிந்தனை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அடுத்தது என்ன? பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது, குறைவுகள் வருகிறது, வியாதி வருகிறது, கடன் பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனைகள் வருவது இயற்கைதான். கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரச்சனைகளே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறதா? இப்போ ஒரு தெருவில் நடந்து போறீங்க, கல்லடறி கீழே விழுந்துடுறீங்க, என்ன செய்வீங்க? ஐயோ, நான் அழுதுகிட்டே இருப்பேன் பிரதர், ஐயோ நான் ஏன் தான் இந்த பாதையில் வந்ததோ, இந்த கல்லில் போய் நான் இடறி விழுந்துட்டேனே, இப்படி விழுந்துட்டேனே, எனக்கு காயமாயிருச்சு, என்னை இப்படி விழ வைக்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். ஏன்னா அங்கே எங்கள் அம்மா தான் இந்த பாதையில் போகணும்னு சொன்னாங்க, இல்லை எங்கள் அப்பா தான் எனக்கு காரணம், எங்கள் வாத்தியார் தான் காரணம், எங்கள் பாஸ்டர் தான் காரணம், யாராவது ஒருத்தர் குற்றம் சாட்டிகள் அழுது கொண்டேவா இருப்போம். என்ன செய்வோம் என்று உங்கள் சிந்தனை கொண்டு வாருங்கள். கீழே விழுந்தவுடன் எழுந்திருப்பீர்கள், தூசியை உதறி விடுவீர்கள், நம்முடைய ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்ப்பீங்க, அடுத்து நடந்து சென்று விடுவீர்கள். இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அபியாசிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக நடந்து விட்டதா? அடுத்து என்ன செய்ய வேண்டும், வாட் நெக்ஸ்ட் என்கிற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும்.
பாருங்கள், இங்கு பவுல் பவுல் பிலிப்பியர் எழுதுகிற இந்த சுவிசேஷ புஸ்தகம் இந்த நிருப வாக்கியங்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன, பின்னானவர்களை நீ மறந்துருங்க, உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது அதை மாத்திரம் நாடுங்கள். அங்க சொல்லுகிறார், இன்னும் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்க இலக்கை நோக்கி தொடர்கிறேன். நம்முடைய வாழ்க்கை என்பது எங்கேயோ போய் நின்று விடவில்லை. ஐயோ, எனக்கு பிரியமானதை நான் இழந்துட்டேன், பிரியமானவர்கள் நான் இழந்துட்டேன், இனி வாழ்க்கையில் அவ்வளவுதான், உட்கார்ந்துடாதீங்க, தொடர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற சகோதர சகோதரியே, உங்களுக்கென்று ஒரு ஒரு அழைப்பு இருக்கிறது, ஒரு இலக்கு இருக்கிறது. இந்த உலகத்துல யாரையுமே ஆண்டவர் சாதாரணமா படைக்கலைங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த கை பாருங்களேன், இந்த கையிலே இருக்கிறதுல இந்த பெருவிரல் தான் இருக்கிறதுலே சிறியது. ஆனா இந்த பெருவிரல் திடீர்னு கேக்குது, ஐயோ நான் இருக்கிறதுலே ரொம்ப குட்டையா இருக்கிறேன், சின்னதா இருக்கிறேன், என்னால பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த பெருவிரல் இல்லாட்டா என்ன ஆகும்? இப்ப சாப்பிடும் போது இப்படி இப்படிதான் சாப்பிடணும், சாப்பிடுறது கஷ்டம்தான். பாருங்கள், எல்லோரையும் ஒரு இலக்குவிற்காக, ஒரு நோக்கத்திற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அந்த பரம அழைப்பின் இலக்குவை அறிந்து அதற்காக தொடர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எங்கேயுமே நீங்க நின்று விடக்கூடாது. வாட் நெக்ஸ்ட், அடுத்து நான் என்ன செய்யணும், யோசிக்கணும், யோசிக்கணும். ஒரே காரியத்துக்கு அழுது கொண்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு இன்னொரு வேத வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும்படி விரும்புகிறேன். 1 சாமுவேல் 16:1 நாங்கள் உங்களுக்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். பாருங்கள், இங்கு கர்த்தர் சாமுவேலை நோக்கி பேசுகிறார், இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய், உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமினாகிய ஈசா இடத்திற்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பாருங்க, ஒரே வசனத்தில் அநேக செய்திகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இங்க சாமுவேல் சவுலை இழந்ததற்காக அழுது கொண்டே இருக்கிறான், தன் மிகவும் நேசித்த சவுலை அவன் இழந்ததுனால துக்கித்து அழுது கொண்டே இருக்கிறான். இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, நீயும் யாரையாவது இழந்து நீ அழுது கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் உங்களுடைய உடைமைகளை, ஆசீர்வாதங்களை, உங்களுடைய பணத்தை இழந்து கொண்டு விட்டீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசுகிறார். இங்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் புறக்கணித்து தள்ளின அந்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்ப, எவ்வளவு நேரம் தான் நீ அழுதுகிட்டு இருப்ப? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது இழப்புகள் வருகிறதோ, குறைவுகள் வருகிறதோ, அப்பொழுதே ஆண்டவர் இன்னொரு வழியை ஆயத்தப்படுத்துகிற தேவன். நீ உன்னை இழந்துட்டீங்களா? இழந்த அந்த நொடி பொழுதிலே உங்களை போஷிக்கும்படி, உங்களை தொடர்ந்து நடத்தும்படி இன்னொரு திட்டம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறது. அந்த திட்டம் என்ன தெரியுமா? சாமுவேல்ட சொல்ற, என்ன மட்டும்பா நீ தூக்கித்து கொண்டிருப்ப, நீ எலும்பு, ஆயுதப்படு, உன் கொம்ப தைலத்தை நிரப்பு, பெத்லகேம் என்ற ஊர்ல ஈசாய் என்கிற இடத்திற்கு போ, அங்கே ஒருவனை நான் தெரிந்திருக்கிறேன். அருமையான தேவடி பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை பணத்தை இழந்த அதே நேரத்தில் அந்த பண மறுபடியும் இன்னும் அதிகமான உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியும், ஆசீர்வாதங்களை திருப்பி கொண்டு இன்னொன்றை ஆயத்தப்படுத்தி விட்டார், ஆயத்தப்படுத்தி விட்டார். உடனே அடுத்த பிளான் எடுங்க. மாம்சத்தின்படியாக ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்பினீர்களா? ஒருவேளை நான் சவுல் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை விரும்பினேன், ஒரு ஒரு மணமகனை நான் விரும்பினேன், நான் விரும்பின அந்த திருமண காரியம் எனக்கு நடக்கல, தடை ஆயிருச்சு, நான் விரும்பினதை நான் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர் சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுங்க. நீங்க இழந்தீங்களா? சவுலுக்கு பதிலாக தாவீதியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். சவுலின் தாவீதியை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, 1000 மடங்கு உயர்ந்தவன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுலுக்கு பதிலாக தாவீது என்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஐயோ, நான் நினைச்சது நடக்கலைன்னு நினைச்சு கவலைப்பட்டு இந்த வார்த்தை கேட்கிற சகோதர சகோதரே, இதைவிட இன்னொன்றை உனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஐயோ, இந்த அரசாங்க வேலை கிடைக்கும்னு நினைச்சேன், இந்த ஆசிரியர் பழி எனக்கு கிடைக்கும்னு நினைச்சேன், இந்த வீடு நான் வாங்கணும்னு நினைச்சேன், ஆனா அது நான் நினைச்சபடி நடக்கலைன்னு அழுதுகிட்டே இருக்கீங்களா? இன்றைக்கு உற்சாகத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதை விட நீங்கள் விரும்பினதோடு இன்னொன்றை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்.
வாட் நெக்ஸ்ட், இப்பொழுது நீங்கள் எழும்புங்கள், ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினதை சுதந்திரிக்கும்படி நீங்கள் புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எலியாவை ஆண்டவர் அழைக்கிறார். அவனை தெரியும் ஆண்டவர் சொல்றார், கேரி தாற்றண்டையிலே நீ போய் ஒழித்து கொண்டிருன்னு சொல்றார். ஒளிந்து கொண்டிருக்கிறான். அங்கு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே ஆண்டவர் அற்புதங்களோடு அவனை போஷிக்கிறார். காகத்தை கொண்டு போஷிக்கிறார். இறைச்சியும் அப்பமும் கிடைக்கிறது. மணி அடிச்சா சோறு, காக்கா வந்து கொடுத்துரும். அவ்வளவு அழகாக போஷிக்கிறார். ஒருவேளை அங்கு தண்ணீர் வற்றி போயிற்று. அருமையான சகோதரனை, எப்பொழுதுமே ஒரே இடத்துல இங்க இருக்கணும், செட்டில் ஆயிரும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார். அதற்கென்று உங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஒரு சில குறைவுகளை அனுமதிப்பார். இங்க தண்ணி வத்தி போச்சு, தண்ணி குறைஞ்சு போச்சு. அந்த வசனத்தை நீங்க வாஸ்து பார்ப்பீங்கன்னா, எப்பொழுது தண்ணி வற்றுபடி அடுத்த வசனத்துல என்ன எழுது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. ஒரு வழி அடையுதுங்க, இன்னொரு வழி ஆண்டவர் திறந்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப கேரி தாற்றண்டையில நீ தங்கி இருக்கிற காலங்கள்ல உனக்கு குறை வந்துருச்சா, பயப்படாத. இன்னொன்று, நான் சாரிபாத் என்கிற பட்டணத்திலே ஒரு விதவிக்கு நான் கட்டளை எடுக்கிறேன், உன்னை போஷிக்கும்படி அந்த விதவிக்கு கட்டளை. இன்னொரு வழி ஆண்டவர் திறக்கிறார். ஒரு வழி அடைந்து விட்டது என்று கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இன்னொரு வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக? உன்னை பயிற்றுவித்து எலியாவை கர்மேல் பர்வதத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அங்கிருக்க ஆயிரக்கணக்கான ஜனங்களை அறிந்து கொள்ளும்படி நிரூபித்து காண்பிக்கிறது போல. சகோதர சகோதரி, இன்றைக்கு உன்னை அநேகர் ஏளனமாக பார்க்கிறார்களா, அவமானத்தோடு பார்க்கிறார்களா? ஆண்டு உன்னை குறைவுள்ள இந்த கேரி தாண்டையிலே வழிநடத்துவார். ஒருவேளை குறைவுள்ள சாரிபாத்து இடத்திலும் கொஞ்ச நாட்கள் தங்கி இருப்பாய். அடுத்ததாக கர்மேல் பருவதத்திலே உன்னை கொண்டு வந்து ஆண்டர் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படி, கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி ஆண்டர் உன்னை நிரூபித்து காண்பிப்பார். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எந்த இடத்துல நின்று போயிடக்கூடாது, தொடர வேண்டும். வாட் நெக்ஸ்ட் என்பதை சிந்திக்க வேண்டும். ஐயோ, கரி தாற்றங்கள் தண்ணி குறைஞ்சு போச்சுன்னு எலியா அழுதுகிட்டே இருந்தா, கர்மேல் பருவதத்துல மகிமையான அந்த அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. அருமையான சகோதர சகோதரி, உங்களை சுற்றிலும் இருக்கிற நிறைய நெருக்கங்களை, அவமானங்களை, நிந்தைகளை பார்க்காதீங்க. உங்க கூட இருக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். வாட் நெக்ஸ்ட் என்பதை சிந்தித்து பார்க்கும்படி விரும்புகிறார். பாருங்க, யாத்ராகமம் 14 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். அங்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து அழைத்து வருகிறார். முன்பாக சிவந்த சமுத்திரம் வருகிறது, பின்பாக பார்வன் தன்னுடைய ரதங்கள் படைகளோடு கூட துரத்தி வருகிறான். முன்னாடி பிரச்சனை, பின்னாடி பிரச்சனை. பாருங்க, உடனே என்ன செய்து விடுகிறார்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்து விடாது. இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நாங்க அங்க சும்மாவே இருந்திருப்போம். எங்களை கூட்டு வந்த வனாந்திரத்துல சாந்தளிக்க போறீங்க. மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். அருமையான சகோதரே சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வனாந்திர வாழ்க்கையில பிரயாணங்களில ஏதோ ஒரு சிவந்த சமுத்திரம் உங்களுக்கு முன்பாக வந்து விட்டதா? உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து விட்டதா? பின்பாக இன்னும் அநேக நெருக்கங்களும் பிரச்சனைகளை பின்தொடர்கிறதா? நீங்கள் நின்று விடாதீர்கள். வாட் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளோ அற்புதத்தை பார்த்தவங்களுக்கு தெரியலங்க. முன்னாடி உள்ள பிரச்சனை, பின்னாடி உள்ள பிரச்சனையை பார்க்கிறாங்களே தவிர, கூட ஒருவர் வருகிறார். அவர் வாக்கு தத்துவம் அளித்தவர். ஏற்கனவே அவருடைய வாழ்க்கையை கண்கள் காண அற்புத அடையாளங்களை செய்து காண்பித்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் இவரோடு கூட வருகிறார் என்பதை மறந்து விட்டார். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை மறந்து விட்டார்கள். இன்றைக்கும் அப்படிப்பட்ட முறுமுறுப்புகளோடு, கேள்வியோடு, கண்ணீரோடு, அவமானத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவங்களோடு கூட பேசுகிறார். முன்னாடி பின்னாடி உள்ள பிரச்சனையை பார்க்காத, கூட வருகிற என்னை பார், கர்த்தருடைய வல்லமையை பாருங்க. உங்க மத்தியில பேசுகிற நான் 23 வருடங்களாக இந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். பாருங்கள், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நான் பிரச்சனைகளை பார்க்கிறது இல்லைங்க. பிரச்சனைகளை மாற்றுகிற என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேனா? எனக்கு ஆண்டவருக்கு இடையில தொடர்பு சரியா இருக்குதா? பிரச்சனை வந்தவுடனே வாட் நெக்ஸ்ட்? ஏசப்பா பார்க்க வேண்டியதான். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இந்த நிகழ்ச்சி கேட்கிற உங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லி கொடுக்குற சின்ன சத்தியமே இதுதான். உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துருச்சா, அழாதீங்க.
கவலைப்படாதீங்க, அமர்ந்துடாதீங்க. வாட் நெக்ஸ்ட்? நீங்க உங்க வீட்டுல ஒரு போர்டில் கூட எழுதி வச்சிருங்க, பெரிய ஒரு போர்டில் வாட் நெக்ஸ்ட் அப்படி ஒன்று எழுதி போடுங்க. இது எல்லாரும் அந்த வார்த்தையில் உங்களோடு கூட பேசட்டும். ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம் ஒவ்வொருவரும் பிரச்சனைகளை தங்கிவிடக்கூடாது. வாட் நெக்ஸ்ட் என்ன? ஏசப்பா பாக்குறதாங்க நெக்ஸ்ட். ஆபத்து வந்துருச்சா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, அவரை நோக்கி கூப்பிடணும். அவர் என் கூட தான் இருக்கிறார், என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. வாக்கு கொடுத்தவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இங்கு பாருங்கள், யாத்திரம் 14 அதிகாரத்திலே அதை அறியாதபடி முறுமுறுக்கிறார்கள். மோசே ஆண்டவிடத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் அங்க என்ன சொல்லி கொடுக்கிறார்? ஏன்பா என்ன பாக்குற, ஏன் என்ற ஜெபம் பண்ற, உன் கையில என்ன இருக்குது, கோலை எடுத்து நீட்டு, அடுத்து நீ என்ன செய்யணும், நீ செயல்படு, புறப்படு, எல்லா ஜனங்கள்கிட்ட புறப்பட்டு போங்கள் என்று நீ கட்டளையிடு. ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருடத்தில் பேசுகிற காரியம் இதுதான். உன்னுடைய காரியங்கள் இருக்கிற பின்னாணவிகளை மறந்து முன்னாணவிகளை நாடு. உனக்கு ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிற, தேவ தரிசனம் வச்சிருக்கிற, இலக்கு வச்சிருக்கிற, அதை தேடி நீ புறப்பட்டு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை பார்க்கும்படி ஒரு வயதான தம்பதியினுடைய அலுவலகத்திற்கு வந்தார்கள். அவர்களுக்கு 63 வயது அந்த ஆன்டிக்கு, அந்த அங்கிளுக்கு 67 வயது. அவங்க சொன்னாங்க, என்ன எனக்கு இவருக்கும் பெரிய தகராறு ஆயிடுச்சு, இனிமே இந்த ஆள் கூட குடும்பம் நடத்த முடியாது கணேசன், எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு இவர்கிட்ட, அதான் உங்கள்கிட்ட ஆலோசனைக்காக நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. 63-67 வயசில் எங்க டிவோர்ஸ் கேட்குறீங்க, என்ன பிரச்சனை, அவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த வயசில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், அந்த ஆன்டி சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம், அந்த வீடை என் பேரில் பார்த்தீங்கன்னு நான் சொல்கிறேன், இந்த ஆள் என்ன சொல்கிறாரு, என் பிள்ளை பேரில் பார்த்தீங்கன்னு சொல்கிறார், பிள்ளை பேரில் பதிஞ்சா அடுத்து வர்ற மருமக எனக்கு கஞ்சி ஊற்றுவாளா கணேசா, இவருக்கு அறிவே கிடையாது பாருங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. சொல்லி அழுதுட்டு அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏண்டா இந்த அளவு கல்யாணம் முடிச்சேன்னு எனக்கு கவலையாக இருக்குது கணேசா, எனக்கு 17 வயசில் கல்யாணம் ஆச்சு, 17 வயசில் என்ன ஒரு டிஎஸ்பி பொண்ணுவாக்க வந்தார், அந்த டிஎஸ்பியவே கல்யாணம் முடிச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கு கவலையாக இருக்குது கணேசன் அழுகுறாங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனைங்க, 63 வயசு பிரச்சனை, 17 வயசுக்கு திரும்பிட்டாங்க பாருங்க. ராமநாதபுரம் ஜில்லா கலெக்டர் என்ன பொண்ணுவாக்க வந்தார் கணேசா, நான் ரொம்ப அழகாக இருப்பேன், அந்த கலெக்டரையாவது நான் கல்யாணம் முடிச்சிருக்க கூடாதுன்னு இன்னைக்கு அழுதுகிட்டே இருக்கிறேங்கிறாங்க. நான் அவளை பார்த்து, ஐயா இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா இன்றைக்கு இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை தாங்க யோசிக்கணும், நீங்க எங்க பின்னாடி போறீங்க. இந்த ஆண்டவரிடத்தில் உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையான சகோதர சகோதரி, இன்றைக்கு உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார், எலும்பு நான் உன்னோடு இருக்கிறேன், உன் முன்பாக இருக்கிற சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளக்க என்னால் முடியும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பாருங்க, இந்த வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஊழிய பாதையில் 23 வருடங்களாக நான் ருசி பார்க்கிறேன். நெருக்கங்கள் வருவது உண்மைதான், அவமானங்கள் இருக்கிறது, நிந்தைகள் இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் என்னை பரம அழைப்பின் அழைப்பிற்காக ஒரு இலக்கை தொடரும்படி என்னை அழைத்த என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். அவர் என் கூட இருக்கும்போது எப்படிங்க நான் பிரச்சனைகளை பற்றி அழுது கொண்டே இருப்பேன், எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கிறேன், நான் சாட்சி சொல்வேன், நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். பாருங்கள், ஒரு முறை என் கிராமத்தில் தங்கியிருந்து ஊழியம் பார்க்கிற அந்த ஆரம்ப காலங்களில் ஊழியத்திற்கென்று புறப்படும் போது இந்த சைக்கிள்லாம் எடுத்து உன் மதத்தை மாற்ற போகக்கூடாது, சைக்கிளை ஒழுங்காக வச்சிருந்துட்டாங்க, வேறு வழியே இல்லை. நான் ஏசப்பாட்ட போனேன், ஆண்டவரே சைக்கிள் இல்லை, சைக்கிள் இல்லாமல் நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும், நீங்கள் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் ஒரு சைக்கிள் தரக்கூடாதா? நான் ஏசப்பாவிடத்தில் ஒரு ஜப அறையிலே கதவை சாத்தி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒரே ஒரு ஜபங்க, சைக்கிள் தாங்க ஊழித்து போவேன், சைக்கிள் தாங்க ஊழித்து போவேன், அவ்வளோதான். நீங்கள் சைக்கிள் தர்ற வரைக்கும் நான் ஊழியத்துக்கே போகிறது கிடையாது, நிறுத்தி விட்டேன். நான் ஒரு மணி நேரம் ஒரு ஜபம் பண்ணேன். இப்போ இங்கே இருக்கிற நீங்கள் கூட எந்த பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகளை ஒரு ஜெபம் பண்ணுங்களேன், கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லல் நானும் ஜெபம் பண்ணேன். எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, வானம் பூமியவே ஒரே நிமிஷத்தில் வார்த்தையில் உண்டாக்கிட்டார், முடுக்கோன்னு ஒரு சைக்கிளை உண்டாக்க மாட்டாரா, எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ சைக்கிள் வந்து நம்ம ஜெப அறைக்கு முன்னாடி வந்து நிற்குது. ஆண்டவர் சொல்லல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லிட்டார்ல,
அந்த சைக்கிள் இருக்குங்கிற நம்பிக்கையோடு கதவை திறந்து பார்த்தா சைக்கிளை காணும். ஏதோ தப்பு நடந்து ஆண்டவர் சைக்கிள் தாங்க உள்ளித்து போவேன், சைக்கிள் தாங்க உள்ளித்து போவேன், சைக்கிள் தாங்க உள்ளித்து போவேன்னு சொல்லி இன்னும் ஒரு மணி நேரம் ஜோமெண்ட்டு சைக்கிள் இருக்குன்னு கதவை திறந்து பார்த்தா சைக்கிளை காணும். இன்னும் பாவங்கள்லாம் அறிக்கையிடணும் போல் இருக்கு. நம்ம ஏதோ அந்த ரங்கத்தில் நிறைய பாவம் இருக்குல்ல, ஆண்டவர் இந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, எனக்கு சைக்கிள் வருவதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் போய் கதவை திறந்து பார்த்தா சைக்கிளை காணும். என்ன சில உருண்டு உருண்டு ஜோம் பண்ணேன், ஒன்றும் அற்புதம் நடக்கலை. பிறகு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். மதியானம் 3 மணி ஆயிடுச்சு, காலையில் 9 மணிக்கு தொடங்கின ஜெபம், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி ஒரு சைக்கிள் வரல பாருங்க. நான் ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவரை சொன்னேன், ஆண்டவரை பொய் சொல்லாத பொய் சொல்லாதன்னு நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பொய் சொல்கிறீங்க போல் இருக்கு. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சைக்கிளை காணும், விசுவாசிக்கணும் எல்லாம் கூட நீங்கள் தானே சொல்லியிருக்கிறீங்க, அப்போ சைக்கிளை தாங்க. சைக்கிள் வேணும்னு இங்கேயே உட்காந்தீங்கன்னா சைக்கிள் வராதப்பா. நீ முதல்ல நான் உனக்கு கொடுத்த வேலையை செய்ய தொடங்கு. ஆண்டவர் சொன்னார், போகிற வழியில் ஆண்டிவே உனக்கு சைக்கிள் மாத்திரமில்லை, எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வயதில் எந்தெந்த வருஷத்தில் உனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அதை எல்லாம் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கேன் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். எனக்கு இப்படிப்பட்ட கவலை இருக்கிறது என்று சொல்லி நீ சோர்ந்து போய் அழுது கொண்டு ஏதோ இடத்துல அமர்ந்து விட்டாயா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாக்கு தத்துவங்களை நம்பி இந்த இயேசுவின் அங்கி புறப்பட்டு செல், உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு புரியும்படி நான் சொல்லுகிறேன். ஊழிய ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரில் நான் பிரயாணம் செய்தேன். என்னுடைய 4 வயது மகள் என்னோடு கூட பிரயாணம் செய்தாள். பாருங்க, அவ சொல்ற, எனக்கு நான் தான் கார் ஓட்டுவேன், நீ சீட்ல உட்காரு, நான் உட்கார சீட்ல நீங்க உட்காருங்க, நான் தான் டிரைவர் சீட்ல உட்காந்து கார் ஓட்டுவேங்கிறான். என் பிள்ளை கார் ஓட்டும் போது நான் அமர்ந்திருக்கிறது சந்தோஷம் தான், ஆனா இப்பயே கொடுக்க முடியுமா? அதற்கு நாட்கள் இருக்கிறது. அந்த பிள்ளை வளர்ந்து எல்லாம் முதிர்ச்சியாகி கார் ஓட்ட எப்பொழுது தெரிகிறதோ அப்பொழுதுதான் தகப்பனாகி நான் கார் ஓட்ட கொடுப்பேன். இதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், அவர் தரவே இல்லைங்க. ஆண்டவருக்கு தாங்க தெரியும் எப்போ எந்த ஆசீர்வாதம் உனக்கு தரணும்னு சொல்லி, அவருக்கு தான் தெரியும். காத்திருங்க, ஜெபத்திற்கு 3 பதில் இருக்கு. உடனே தருகிற பதில், லாசர் கல்லறை முன்பாக முடிந்தது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்கிறார், அப்பொழுது உயிரோடு கூட எழும்புகிறார், உடனே செய்கிறார், அற்புதம் இருக்கிறது. ஆண்டவர் கைகளை வைத்துவதனை குருடான கண்கள் திறக்கப்படுகிறது, உடனடியாக கிடைக்கிற பதில் எஸ் என்கிற பதில் இருக்கிறது. இன்னொரு பதில் என்ன தெரியுமா? நோ என்று சொல்லுகிறார். நீ ஒன்று கேட்டேன்னா அவருக்கு சித்த இல்லப்பா, நோ என்கிற பதிலும் இருக்கும். நான் ஆரம்ப காலங்களில் எனக்கு கிட்டார் வாசிக்க ரொம்ப பிடிச்சது. கிட்டார் வேணும் ஆண்டவரே, நான் கிட்டார் கற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி ஜோம் பண்ணி பார்த்தேன். ஆண்டவர் ஜோம் பண்ணி பல நாட்களாக ஜோம் பண்ணுறேன், கிட்டாரே வரமாட்டேது. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் சண்டை போட்டேன், என்ன ஏசப்பா நான் கிட்டார் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஒன்றுமே தரமாட்டீங்களேன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிட்டாரு தரமாட்டேன், நோ என்று சொல்லிவிட்டார். ஏன்? நீ மேடை மேடைக்கு கிட்டார் வாசிக்க போயிருப்ப, அதுவெல்ல என்னுடைய சித்தம். அதற்கு தனியாக அழைக்கப்பட்ட நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. உன் வேலை என்ன தெரியுமா? கிராமத்தில் தெருவில் நின்று பேசணும், சவாலோடு பேசணும், பிசாசு விரட்டணும், வியாதி இஸ்தர்களுக்காக நீ ஜெபிக்கணும். இதற்காக அழைச்சிருக்கிற, அதனால கிட்டா தரமாட்டேன், நோ என்று சொல்லிவிட்டார். 2வது பதில் நோ. 3வது என்ன? காத்திரு. குறிப்பிட்ட வருடங்கள் ஆண்டர் காத்திருக்க, எப்ப தருவது அவருடைய சித்தம் அப்ப தருவார். ஐயோ, எனக்கு திருமணம் நடக்கலையே, இந்த வருஷத்துலேயே திருமணம் நடக்கணும்னு நினைச்சேன், இந்த வருஷம் முடிய போது என் பிள்ளைக்கு திருமணமே நடக்கலைங்க. ஐயா, ஆண்டவர் முந்தவ மாட்டார், பிந்தவ மாட்டார், ஏற்ற விலையிலே சரியான விலையில் ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். பெற்றோர்களை ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சைக்கிள் ஆண்டு வேலை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். என் வேலை என்னது? போய் கிராமத்துல போய் ஏசப்பா பத்தி சொல்ற வேலை. நான் ஒரு 2 பஸ் மாதிரி 3 கிலோமீட்டர் நடந்து ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சேன். நீங்கள் எப்பப்போ என்னென்ன தருவீங்களோ அப்பப்போ தாங்க, இன்றைக்கி எனக்கு சைக்கிளை தந்துடுன்னு பார்த்துவோங்க, இல்லாட்டி எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும். இன்றைக்கி நான் வேற சவால் விட்டுட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மாட்ட. ஏசப்பா எனக்கு சைக்கிள் தருவார், நானும் சொந்தமாக வாங்குவேன். நீங்கள் சொன்னீங்களே, நான் ஊழியத்துக்கு போகிறேன், ஆந்தி வேலை அந்த சைக்கிள் கொடுக்குற ஸ்பான்சரை நின்று எனக்கு சைக்கிள் கொடுத்து விடுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணி நடந்தே போகிறேன். அங்கே யாராவது சைக்கிள் ஓட்டி வந்தால் உச்சா மாதிரி, ஐயோ சைக்கிள் வருதுரா, ஏசப்பா யார்ட்டையும் கொடுத்து விட்றான்னு பார்த்தா அந்த சைக்கிள்காரன் என் பக்கத்தில் ஓடிடுவான். என்ன இல்லை, போய் ட்ராக்ஸ் கொடுத்தேன். ஸ்ட்ராக்ஸ் கொடுக்கும்போதே ஆத்மம் மாற இல்லைங்க,
சைக்கிள் 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 தான் ட்ராக்ஸ் கொடுத்த இயேசுனை நேசிக்கிறாருன்னு வாய் தான் சொல்லுது, மனசெல்லாம் சைக்கிள் எங்கடா இருக்க போகுது. பாருங்க எல்லா தெருவெல்லாம் அலைஞ்சு முடிக்கிறேன் சைக்கிளை காணும். மறுபடியும் சோர்ந்து போய் மறுபடியும் அந்த கிராம ஊழியை முடிச்சுட்டு வந்தாச்சு. மறுபடியும் ஒரு பஸ் மாறி வந்தாச்சு, கடைசி பஸ்ஸு ரெண்டாவது பஸ்ஸு எங்கள் கிராமத்துக்கு போகணும். 9:40 பஸ் வரும், 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். ஆண்டவரே 40 நிமிஷம் தான் இருக்குது, சைக்கிள்காரனை வர சொல்லுங்க. 30 நிமிஷம் தான் இருக்குது, 20 நிமிஷமாக இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது, 5 நிமிஷமாக இருக்குது. பரவாயில்ல, எனக்கு 2 நிமிஷம் இருக்கும்போது எனக்கு சோர்ந்து போயிட்டேன், இனி சைக்கிள் வராது போல. நான் இப்போ ஏசனாரு கூட முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக முறுமுறுத்துக்கிட்டே இருந்தேன், இப்போ ஏசனாரை விட்டுட்டேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா இந்த கிறிஸ்தவங்களை நீங்கள் நம்புனீங்கன்னா இப்படி தான் உங்களை ஏமாற்றுவாங்க, நீங்கள் நல்லவர் பொய்யுரையாதவர், எனக்கு சைக்கிள் வாங்கி தரணும்னு யாரோ ஒரு ஸ்பான்சர்கிட்ட 5000 ரூபா கொடுத்துருவீங்க போல் இருக்கு. அவன் கள்ளாப்பட்டியில் பூட்டி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு திருறான், எனக்கு கொடுக்க வேண்டிய ரூபாய் எல்லாம் அவன் மூடி வச்சுக்கிட்டான் பீரோவில். இனிமேல் கிறிஸ்தவங்களை நீங்கள் நம்பாதீங்க, நான் பாட்டுக்கு ஏச பாட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் கடைசி நேரத்தில் ஒருத்தர் வந்தார், கணேசா 9 மணிலிருந்து உன்னை தேடிக்கிட்டே இருக்கிறப்பா வாப்பான்னு சொல்லி கூட்டு போய் சைக்கிள் கடையில் போனான். சைக்கிள் செட்டில் மூடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான், கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, உங்களுக்கு சைக்கிள் இப்போ பணம் கொடுத்தா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் ஃபிட் பண்ணி தருவாங்க. அங்கே ஒரு சைக்கிள் ஆயத்தமாகி இன்னொருத்தருக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு சைக்கிள் இருக்குது, உடனே பணத்தை கொடுத்து சைக்கிள் கொடுத்துட்டார். அல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு ஆரம்பித்த என்னுடைய விசுவாசம் ஐயா, சைக்கிள் மாத்திரமில்லை, எனக்கு ஒரு 2-வீலர் வேணுமா, கார் வேணுமா, ஊழிய பாதைகளில் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா, என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா, என் ஆண்டவர் எனக்கென்று எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஐயா. ஆண்டவர் ஒரு நாளும் தாமதிக்க மாட்டார், அவர் ஜீவிக்கிற ஆண்டவர் ஐயா. நம்ம குழந்தைகள் பிறக்குதுங்க, எந்தெந்த வயசுல என்னென்ன வேணும், எவ்வளவு அருமையான நம்ம பிளான் போடுறோங்க. அந்த இந்த வயசில் ப்ரீகேஜி சேர்த்து விடணும், எல்கேஜி யூகேஜி ஒன்னாப்பு எல்லாம் எந்த ஸ்கூலில் படித்தா என் பிள்ளை, எவ்வளவு நம்ம பிளான் போடுறோம். உங்கள் ஏசப்பா உங்களை குறித்து பிளான் போட மாட்டாரா, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உனக்கு வாக்கு தத்துவம் பண்ணினதை நான் உனக்கு அருளி செய்ய போகிறேன், ஒரு இலக்கை உனக்கென்று வைத்திருக்கிறேன். ஆண்டர் விரும்புகிற காரியம் தினம் பண்ணி உன் வாழ்க்கையில் நடந்த கவலைகள் அவமான நிந்தைகள் எல்லாத்தையும் மற, பின்னானவைகளை மறந்துரு, முன்னானவைகளை நாடு, வாட் நெக்ஸ்ட் என்ற சிந்தனையோடு கூட இந்த இயேசுவை பின்பற்றும்படி ஆண்டு விரும்புகிறார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று விரும்புகிறார், எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த கணேசன் 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு பேண்ட் 2 சட்டை இருக்குதுங்க. எனக்கு நான் ஊழியம் ஏசப்பா பத்தி சொன்னா யாராவது கிறிஸ்தவங்க காணிக்க தருவாங்கிற அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க. நான் ஊழியம் செஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க, ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க, 6 மாசத்தில் இறந்து விடுவா என்று டாக்டர் என்னை கைவிட்டு விட்டார்கள், ஆனால் ஏசு எனக்கு உயிர் கொடுத்தார், என் கண்ணீர் வைத்து உடைத்தார், இன்றைக்கு வரை நான் உயிரோடு இருக்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு கவலை இருக்குதுங்க, இந்த தேசம் சந்திக்கப்படவில்லையே, கிராமங்கள் பாழாகி போகிறதே, அழுது உண்டே இருக்கிறார். நான் அவரை தரிசித்தேன், எப்படி தெரியுமா, பிரகாசம் உள்ள சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறவராக இல்லை, அவர் அழுது கொண்டே இருக்கிறார், என் கண்ணீரை துடைத்து இயேசு அழுது கொண்டிருக்கிறாரே. நான் என் மனதில் மரிக்கிற நாள் வரை ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், என் இயேசுடைய கண்ணீரை துடைக்கும்படி அவரை தொடர வேண்டும், தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும், தொடர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும், அவர் கைகளில் என் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறேன். ஐயா அருமையான சகோதரனே, சகோதரே, உன்னையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார், நீ பின்னாணவிகளை மறந்து முன்னாணவிகளை நாடி ஆண்டவர் உன்னை அழைத்த அழைப்பை தெரிந்து கொண்டு இந்த உயிர் வாழ்கிற எல்லா நாளும் நான் என்னால் என்றபடி அவனை கண்ணீரை துடைப்பேன் என்று தீர்மானத்தோடு கூட அவரை பின்பற்றும்படி ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், அவருடைய வாழ்க்கையில பின்னாங்க வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றையும் மறக்கிற கிருபைகளை தார், மறதி என்கிற வரத்தை ஒவ்வொருவருக்கு தருவீராக, எல்லாவற்றையும் மறந்து உம்முடைய வார்த்தைகளை நம்பி மறுபடியும் பின்தொடர நீர் உதவி செய்யும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். உங்கள் நம்பிக்கை டிவியில் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 6:30 முதல் 6:45 மணி வரை, மற்றும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 7:30 முதல் 8 மணி வரை சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள் தேவ செய்தி வழங்குகிறார்கள்.
காண தவறாதீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.